கோவை மாவட்டத்தில் உள்ள புலிகள் சரணாலயம் அமைந்துள்ள ஆனைமலை பகுதியில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருபவர்கள் காடர் எனும் ஆதிவாசி மக்கள். இவர்களின் வாழ்க்கை பொருளாதாரம் வனத்தை அடிப்படையாக கொண்டது. வனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் இம்மக்களின் வாழ்வு அஸ்தமனமாகிவிடும். இந்நிலையில் கல்லார் என்ற இடத்தில் 23 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தனர். கடந்த 2019 இப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 23 குடியிருப்புகளும் மண்ணோடு மண்ணாயின. இதனால் அம்மக்கள் மாற்றிடம் கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து மனு அளித்தும் முறையிட்டும் போராடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக பயன்படுத்த தகுதியற்றது என்று கைவிடப்பட்ட தமிழ்நாடு தேயிலை கழகத்திற்கு சொந்தமான குடியிருப்பில் இம்மக்களை மாவட்ட நிர்வாகம் குடியமர்த்தியது. இது அம்மக்களின் இயல்புக்கும் பண்பாட்டுக்கும் ஒவ்வாத ஒரு வாழ்க்கையாகவே இருந்ததால் தங்களின் முன்னோர்கள் வாழ்ந்த தெப்பக்குளம் மேடு என்ற இடத்தை ஒதுக்கித்தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அந்த இடம் அடர்ந்த வனத்திற்குள் இருந்ததால் அந்த இடத்தை வழங்க முடியாது என்று வனத்துறை மறுத்து வந்தது. இந்த தொடர் போராட்டத்தின் வலுவான அடித்தளம் இடதுசாரிகளால் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகளின் ஆதரவுடன் தான் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்ட சூழலில் இடதுசாரிகள் குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கினர். அந்த குறைந்தபட்ச செயல்திட்டத்தில் ஆதிவாசி மக்களை எக்காரணம் கொண்டும் வனநிலங்களிலிருந்து வெளியேற்றக்கூடாது, மாறாக வனத்தின் மீதான மக்களின் உரிமைகளை அங்கீகரித்து பாதுகாக்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்பனவற்றை வலியுறுத்திய வன உரிமை சட்டம் 2006 மூலம் இம்மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பழங்குடியினர் மற்றும் வனத்தை சார்ந்து வாழும் இதர சமூகத்தினருக்கு காடுகளின் மீதான உரிமைகளை அங்கீகரிக்கும் மசோதா 2005 டிசம்பர் 13 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் இருந்த குறைபாடுகளை களைய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத், ஆதிவாசிகளின் மகத்தான தலைவர் மறைந்த தோழர் பாஜுபான் ரியா உள்ளிட்டவர்கள் இம்மசோதாவை ஆதிவாசிகளின் உரிமைகளை முழுமையாக அங்கீகரிக்கும் வகையில் மாற்றியமைக்க முழு மூச்சுடன் செயல்பட்டனர். இதனை உடனடியாக சட்டமாக்க இடதுசாரிகளின் பல கட்ட போராட்டம், பிரதமரிடம் நேரடியாக வற்புறுத்தல் என அடுக்கடுக்கான முயற்சிகளுக்கு பிறகு 2006 டிசம்பர் 15 இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்திற்கான விதிகள் உருவாக்கப்பட்டு 2008 ஜனவரி 1 அமலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனைமலையானது புலிகள் சரணாலயம் என்பதால் புதிதான குடியேற்றங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது எனவும், இதற்கு தில்லியில் தேசிய அளவிலான கமிட்டியில் ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் சரணாலய அதிகாரிகள் மக்களின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்தனர். வருவாய்த்துறை அதிகாரிகளும் மாற்றிடத்தை தேர்வு செய்யுமாறு கூறி வந்தனர். இந்நிலையில்தான் மீண்டும் 2021 அக்டோபர் 2 தொடர் போராட்டத்தை துவங்கினர். அக்டோபர் 4 தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தெப்பக்குளமேடு என்ற பூர்வீக இடத்தில் நாம் குடியேறுவோம், சட்டப்படி நமக்கு அதற்கு உரிமை இருக்கிறது என்று விளக்கி மக்களை அந்த இடத்தில் மலைவாழ் மக்கள் சங்கம் குடியமர்த்தியது. வன உரிமை சட்டம் 2006 அத்தியாயம் IIM 2005 டிசம்பர் 13 முன்பு மலைவாழ் மக்கள் அல்லது பூர்வீகமாக மலையில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் சட்டப்பூர்வ மறுவாழ்வுக்கு ஏற்பாடு இல்லாது சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்டோ அல்லது மலை நிலத்திலிருந்து வேறு நிலத்திற்கு இடமாற்றப்பட்டிருந்தாலோ முன்னர் வாழ்ந்த இடத்திலேயே மறுவாழ்வு கேட்கும் உரிமை உண்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நமது கோரிக்கையை அக்டோபர் 4 நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வருவாய்த்துறை, வனத்துறை, புலிகள் சரணாலய அதிகாரிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதன் மூலம் தில்லியை காரணம் காட்டி வந்த அதிகாரிகளின் முயற்சி தவிடுபொடியானது. இதை மேலும் உத்தரவாதப்படுத்தும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்கள் காடர் இன மக்களின் பிரதிநிதிகளை அக்டோபர் 7 மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அழைத்து சென்று துரிதமாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். வன உரிமை சட்டம், அம்மக்களின் உறுதிமிக்க தொடர் போராட்டம், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம், ஏக்தா பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகளின் உற்ற துணை, நாடாளுமன்ற உறுப்பினரின் தலையீடு என அனைத்தும் சேர்ந்து அம்மக்களின் கோரிக்கையை வெற்றியடைய செய்தது. இனி அவர்கள் வனத்தின் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, சட்டப்படியாக வாழும் உரிமை படைத்தவர்கள்.
இனி அவர்களை எவரும் வெளியேற்ற முடியாது என்பதுதான் அம்மக்கள் அனைவரின் முகத்திலும் ஏற்பட்ட பெருமகிழ்ச்சிக்கு காரணம். ஆதிவாசி மக்களின் உரிமைகளை காப்பதில் செங்கொடி இயக்கம் நடத்தி வரும் சமரசமற்ற வீரம் செறிந்த போராட்ட பாரம்பரியத்தின் தொடர்ச்சியே ஆனைமலை காடர் ஆதிவாசி மக்களின் வாழ்விடத்திற்கான போராட்டத்தின் வெற்றியும்.